ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்தோத்திரம் பூர்த்தியா தெரியலனாலும் ஸ்தோத்திரத்தினுடைய முதல் ஸ்லோகமான ஞானானந்தமயம் தேவம் அப்படிங்கிறது தெரியாதவாளே இருக்க முடியாது இவ்வுலகத்துல. அந்த மாதிரி பிரசித்தமான ஒரு ஸ்லோகத்துல தொடங்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரம் எம்பெருமான் லக்ஷ்மி ஹயக்ரீவனை பத்தினதான ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் எப்படி அவதரிச்சது, அதனுடைய பூமிக்கை என்ன அப்படின்னு பார்த்தா, பிரசித்தமான சுவாமி தேசிகனுடைய சரித்திரம் தான். சுவாமி தேசிகனுக்கு 5 வயசு இருக்கும் பொழுது ஸ்ரீ நடாதூரம்மாள் அவருக்கு ஒரு அற்புத ஆசீர்வாதத்தை பண்ணார். பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிஷ்டித்த பகிர்மதா பூயாஸ் திரைவித்ய மான்யஸ்துவம் பூரி கல்யாண பாஜனம் அப்படிங்கிறதான ஆசீர்வாதம். இதர மதங்களையெல்லாம் நிரசனம் பண்ணி ஸ்வமதத்தை ஸ்தாபித்து மங்களங்களுக்கு இருப்பிடமாக நீ விளங்குவாய் அப்படின்னு அற்புதமாக ஆசீர்வாதத்தை செய்தார் இந்த பிராச்சாரியர். இந்த ஆசீர்வாதம் பலிக்க வேண்டும் என்றால் சுவாமி தேசிகனுக்கு ஒரு அற்புதமான மந்திரத்தை உபதேசம் செய்யணும் அப்படிங்கிறது முக்கியமா இருந்தது. அது என்ன மந்திரம்னு கேட்டா கருட மந்திரம். கருட மந்திரத்தை சுவாமி தேசிகனுடைய ஆச்சாரியனான ஸ்ரீ அப்புள்ளார் அவருக்கு உபதேசம் செய்தார். அந்த கருட மந்திரத்தை ஜபிக்க சுவாமி தேசிகன் திருவேந்திரபுரம் என்கிற க்ஷேத்திரத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஔஷதகிரி மலையிலே தவமிருந்து கருடனை சாட்சாத்கரித்தார். கருடன் சுவாமி தேசிகனுக்கு ஒரு உபதேசம் செய்தார். அது என்ன உபதேசம்? அதுதான் ஹயக்ரீவ மந்திரோபதேசம். இந்த ஹயக்ரீவ மந்திரோபதேசம் பெற்ற பிறகு ஹயக்ரீவ உபாசனையிலே இறங்குகிறார் சுவாமி. ஹயக்ரீவ உபாசனையிலே இறங்கி ஹயக்ரீவனை சாட்சாத்கரித்து ஹயக்ரீவனுடைய லாலாமிருத்தத்தை பெற்றார் சுவாமி தேசிகன். அந்த லாலாமிருதத்தை பெற்ற பிறகு அவதரித்த ஸ்தோத்திரம் முதல் ஸ்தோத்திரம் இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். இதுல 33 ஸ்லோகங்கள் இருக்கிறது. இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ஒன்னு ஒன்னும் மணியான ஸ்லோகங்கள். இந்த கிரந்தத்தினுடைய பரமசாரம் என்ன அப்படின்னு பார்க்க போனோமானால் ஹயக்ரீவ உபாசனை தான் பரமசாரம். அதை எப்படி அமைச்சு வச்சிருக்கார் சுவாமி இந்த 33 ஸ்லோகங்களிலே அப்படின்னு பார்க்கணும். நமக்கெல்லாம் கஷ்டங்கள் வந்தா நம்ம என்ன சொல்றோம், ஏதோ தலையெழுத்து வந்துடுத்து இந்த மாதிரி கஷ்டம் அப்படிங்கிறோம். அந்த தலையெழுத்தையும் மாத்தி எழுதக்கூடிய திறல் ஹயக்ரீவ பகவானுக்கு இருக்கு அப்படிங்கறத எப்படி சொல்றாரு பார்த்தா, விலுப்த மூர்தன்யல் பிக்ரமாணாம் சுரேந்திர சூடா பதலாலிதானாம் துவதங்கிராஜீவ ரஜக்கணானாம் புயான் பிரசாதோ மைநாத புயாத். விலுப்த மூர்தன்யல் பிக்ரமாணாம் தலையெழுத்தையே மாத்துவார் இந்த ஹயக்ரீவ பகவான். ஏன்னா சுரேந்திர சூடா பதலாலிதானாம், யாரு நமக்கு எல்லா விதமான பலன்களை எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கிறா அப்படின்னு கேட்டா, உலகத்துல சாதாரணமா எல்லாரும் சொல்லுவா, இந்த கஷ்டம் வந்துடுத்துனா இந்த செவ்வாய் கிரகம் சரியில்லை, இந்த புதன் சரியான இடத்துல இல்ல, அப்படி இப்படின்னு எதோலாம் சொல்லுவா. அதாவது தேவர்கள்லாம் தன்கிட்டக்க பிரீத்தியா இல்லாததுனால தனக்கு கஷ்டம் வந்துடுத்துன்னு நினைப்பார்கள் எல்லாரும். ஆனால் கவலை வேண்டாம், அந்த தேவர்களுடைய சிரசுல என்ன இருக்கு தெரியுமோ, ஹயக்ரீவ பகவானுடைய திருவடி. சுரேந்திர சூடா பதலாலிதானாம் துவதங்கிராஜீவ ரஜக்கணானாம், உன்னுடைய திருவடி துகள் அவளுடைய தலைமையில இருக்கேப்பா, அந்த திருவடி துகளை நான் தியானித்தேன், ஆனால் இவாளால என்னுடைய தலையெழுத்தை என்ன செய்ய முடியும், என்னுடைய தலையெழுத்த மாத்தி நல்லபடியாக எழுத்தும் திறல் திருவடி இல்லையோ, விருப்தமூர்த்தன்யல் பிக்ரமாணாம் என்று சொல்லி முடிச்சாரா. இந்த பலஸ்ருதி ஸ்லோகத்துல என்ன சொல்றா சுவாமின்னு கேட்டா, இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லுபவர்களுக்கு பாகர்த்த சித்தியேதோ, கவி பாடும் திறலும் அர்த்த ஞானமும் நன்கு விளங்கும் அப்படின்னார். கவி பாடும் திறல் சுவாமிக்கு எப்படி ஏற்பட்டதுன்னு நாம் பார்த்துட்டோம், அர்த்த ஞானமும் எப்படி இருக்கிறது அப்படின்னு அவருடைய பல கிரந்தங்கள் சொல்லுகின்றது. ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் முத முதல்ல பலன் அளித்தது சுவாமி தேசிகனுக்கு. ஏன்னா இந்த ஸ்தோத்திரத்தை பாடி முடிச்ச பிறகு எத்தனை விஷயங்கள் அவர் பாடினார், 28 ஸ்தோத்திர பாடங்கள் என்ன, 4 காவிய கிரந்தங்கள் என்ன, சுபாஷி
பாரத நீதி யாதவாபிதயம் பாதுகா சாஸ்திரம் ஹம்ச சந்தேசம் நான்கு காவிய கிரந்தங்கள் சங்கல்ப சூரியோதயம் என்கிற ஒரு நாடகம் வேதாந்த கிரந்தங்கள் 14 வியாக்கியான கிரந்தங்கள் 8 சதுஷ்லோகி பாஷ்யம் ஸ்தோத்திர பாஷ்யம் ரகசிய ரக்ஷை கீதார்த்த சங்கர ரக்ஷை தாத்பரிய சந்திரிகை ஈஷாவாசியோபனிஷத் பாஷ்யம் சர்வார்த்த சித்தி அதிகரண தர்ப்பணம் இப்படி 8 வியாக்கியான கிரந்தங்கள் அனுஷ்டான கிரந்தங்கள் 2 பகவத் ஆராதன விதி யஜ்னோபவீத பிரதிஷ்டா விதி அதே மாதிரி ரகசிய கிரந்தங்கள் 32 தமிழ் பிரபந்தங்கள் 24 அப்படின்னு சுவாமி தேசிகன் எழுதின ஒன்னொன்னு மணியாக அமைந்தது. இவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்கார், ஒன்னு ஒன்னும் ஒப்பற்றது, ஓரொன்று தானே அமையாததாக இருக்கக்கூடியது.